நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பரவலாக இருக்கிற ஒரு டிசீஸ் என்ன அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் பிசிஓடி. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பல பெண்களில் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இந்த பிசிஓடினா என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நம்ம ஓவரீஸில் வந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆகும், அதாவது நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகும்போது ப்ரெக்னென்சி வராமல் தடுக்கும். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிளே வந்து கரெக்டாக இருக்காது, ஏன்னா ஒன்று ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும் இல்லைன்னா ப்ளீடிங்கே ஆகாது. அதே மாதிரி அப்டாமினல் அந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்போ ரொம்ப கிராம்ஸ், ரொம்ப வலிகள் இருக்கும். ஸோ இது போல் பல சிம்டம்ஸ் இருக்கும். அது தவிர பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து ஆக்னி வரலாம், ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் இருக்குது பிசிஓடிக்கு. ஸோ இந்த பிசிஓடி எதனால் வருது அப்படின்னா இதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதை பற்றி எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த பிசிஓடி எனக்கு இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓவர் ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு அனீமியா ஏற்படலாம். ஸோ ரத்த சோகை இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் செக் பண்ணணும். இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இருக்கும், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏற்படும். ஸோ அதனால் அவங்களோட போஸ்ட் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எடுக்க போகும்போது உங்களுக்கு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு 75 grams குளுக்கோஸ் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு 2 மணி நேரம் பிறகு உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது உங்கள் சுகர் லெவல்ஸ் ஹையாக இருந்ததுன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் வந்து பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். மூன்றாவது பார்க்கும்போது இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த மூன்று விஷயங்களும் நீங்கள் பார்க்கும்போது ஒன்று பிசிஓடினால் தைராய்டு இஷ்யூ வரலாம், இல்லை தைராய்டு ப்ராப்ளம்னால கூட பிசிஓடி வரலாம், இல்லைனா இந்த சுகர் பிரச்சனையும் பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறதுனால உங்களுக்கு பிசிஓடி வரலாம், இல்லைனா பிசிஓடினாலையும் இந்த சுகர் பிரச்சனை ஏற்படலாம். ஸோ இந்த தைராய்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு டிஎஸ்ஹெச் எப்படி இருக்குது, T3, T4 இந்த மூணு வேல்யூஸும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்நார்மலாக இருந்ததுன்னா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. ஸோ இதில் எந்த பிரச்சனைகள் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து உங்களோட உணவு முறைகள், எந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு உடல் பருமன் இருக்கா, அதிக கொழுப்பு சத்து நிறைந்த ஒரு கேடு தரக்கூடிய கொழுப்பு சத்தை நீங்கள் சாப்பிட்றீங்களா, அதிக சுகர் ஃபுட்ஸு சாப்பிட்றீங்களா, அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸு, கேக்ஸு, சாக்லேட்ஸ், கேண்டீஸ் இந்த மாதிரி பழக்கங்கள். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது அசைன்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கூடவே ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டே அவங்களோட அசைன்மெண்ட்ஸை பண்ணுவாங்க. இப்போ லேட்டாக தூங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு லேட்டாக தூங்குறீங்கனாலே அந்த டைமுக்கு நமக்கு ஒரு பசி எடுக்கும். ஸோ இந்த ஓவர் நைட் ஸ்நாக்கிங் ஹேபிட்ஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலையும் பிசிஓடி வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை, நம்ம எக்ஸசைஸே பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் கெயின் இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் கண்டிப்பாக ஏற்படும். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டண்ட் ரீசன் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு. நமக்கு இந்த பெண்களுக்கே நம்ம சொல்லவே வேண்டாம், வாழ்க்கையில் பல 1000 ஸ்ட்ரெஸ்ஸஸ் நமக்கு இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் கட்டாயமாக ஏற்படும். ஸோ நம்மளுக்கு பிசிஓடி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த காரணிகள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அந்த கண்டுபிடிச்சிட்டோனாலே அதுக்கு தேவையான தகுந்த ஸ்டெப்ஸை நம்ம வந்து எடுக்கலாம். மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து இறுதியாக தாங்க வச்சுக்கணும். ஏன்னா அந்த மெடிக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹார்மோன் பேஸ்டு மெடிக்கேஷன்ஸாக இருக்கும். ஸோ இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ரீசன்ஸில் ஃபஸ்ட்டு எந்த ரீசன்னால நமக்கு பிசிஓடி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரீசன்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களோட உணவு முறைகள் எல்லாருமே மாற்றிக்கோங்க. அதிக அந்த முழு தானியங்கள், முழு பருப்பு வகைகள் எடுத்துக்கணும், பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கணும், ப்ராசஸ்டு ஃபுட்ஸை எடுத்துக்கக்கூடாது. வெளியில் பார்த்திங்கன்னா பீஸா, பர்கர் எல்லாம் எளிதில் நமக்கு கிடைக்குது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா உடனே நமக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நல்ல ஈஸியாக கிடைக்கக்கூடிய சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. உடலுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுங்க. நம்ம பாடிக்கு எக்ஸசைஸ் இருந்தாலே இந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா யோகா, மெடிடேஷன் பண்ணுங்கள், அதுவே ரொம்ப போதுமானது. உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இன்னும் இதெல்லாம் என்னால் பண்ண முடியலையா, போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு வாங்க, நல்ல மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். என்ன தான் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் எடுத்தாலும் திரும்ப அந்த விஷயத்தை நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்துடும். ஸோ லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணுங்கள், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருங்க.
கண்டிப்பாக பிசிஓடியிலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். உணவு நிபுணர் மோனிஷா வெங்கடேஷ்.